12 வயதிலும் இயற்கை உணவுகளோடு ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார் சின்னராசு நாயக்கர். விருதுநகர் அருகே அழகாபுரி என்கிற கிராமத்தில் 1920 ஆண்டு ஜனவரி 26 தேதி கொண்டல் சாமி நாயுடு சின்ன தாயம்மாள் தம்பதியருக்கு பிறந்தவர் சின்னராசு நாயக்கர். இவரின் தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் அனைவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆவர். இவரின் மனைவி தனம்மாள். இவர்களுக்கு ஒரு மகனும் 4 மகள்களும் உள்ளனர். குடியரசு தினத்தில் 102 பிறந்த நாளை கொண்டாடும் சின்னராசு நாயக்கர் இயற்கை உணவை மட்டுமே உண்டு தற்போதும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார். 102 வயதிலும் தன் வேலைகளை தானே பார்த்துக் கொள்ளும் சின்னராசு உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சித்த மருந்துகளையே எடுத்துக் கொள்கிறார். தினசரி குறிப்புகளை டைரி எழுதி அனைத்து பணிகளையும் மேற்கொள்கிறார். ஆரோக்கியமாக சுத்த சைவம், எது லிமிட் தான், லிமிட் மேலே சாப்பிட மாட்டேன், செய்ய மாட்டேன், முடிக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே அசைவு வரக்கூடாது, முட்டை கொண்டு உள்ள வரக்கூடாது, அவ்வளோ கரெக்டாக வச்சிருப்பான். கண்ணாடி போட மாட்டான், கண்ணாடியே போடுறேன். புஸ்தகம் படிப்பேன், முக்கியமாக புஸ்தகம் படிக்கூட இன்னும் கொஞ்சம் பேப்பரெல்லாம் படிப்பேன்ப்பான். அதாவது எந்த விதமான கெட்ட உலகம் கிடையாது. மகிழ்ச்சியான சூழல், ஆரோக்கியமான குடும்பம், அன்பான உறவுகள், இவை அனைத்துமே சின்னராசு 102 வயது வரை ஆரோக்கியமாக வாழ காரணம் என சின்னராசு நாயக்கரின் குடும்பத்தார் தெரிவிக்கின்றனர். என் சகோதரனுடைய இதுக்கு காரணமே சுத்தமான உணவு, ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல ரெஸ்ட், பஞ்சனி இல்லாத குழந்தைகள், நல்ல உறவினர் அவருக்கு. அதனால் எல்லாரும் அவரை ரொம்ப பாராட்டுவாங்க. அதனால் அவருக்கு வாழ்க்கையில் இந்த பெரிய சிறப்பு அவருக்கு. இளமையிலேயே சிலர் சோம்பேறித்தனத்தால் முதியவர்கள் போல் வாழ்ந்து வரும் இக்காலத்தில் 102 வயதில் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் சின்னராசு நாயக்கர். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.